Hello friends, welcome back to our channel. Ippa saapillaina eppo. Idhuvara enga channel support panna ella viewers ku romba romba thank you friends. Innum enga channel subscribe pannadavanga kandipa subscribe pannunga. Enga video pidichirundha like, share and comment pannunga. Idhuvara nama channel la nama different cuisines paathirukkom. Innikku nama Bengali style la oru pudusana taste ana recipe eppadi seiyadhunu paakalam. So innikku na seiya porudhu mutton kosha. Mutton kosha நம்ம overnight marinate பண்ணிட்டு low flame cook பண்ண போறோம். இது ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. நான்வெஜ் பிடிக்கிற எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். So first நம்ம இப்போ இந்த mutton kosha செய்யிறதுக்கு தேவையான ingredients என்னலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம mutton kosha ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். So mutton kosha ரெடி பண்றதுக்கு first நான் ஒரு bowl எடுத்துட்டு அதுல 2 teaspoon கெட்டியான தயிர் எடுத்துக்கறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பெரிய வெங்காயம் அரைச்சு விழுது எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு அத நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அது கூட 2 டீஸ்பூன் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ் பாத்தீங்கன்னா கடுகு எண்ணெயில செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரெடிஷனலாவே இத கடுகு எண்ணெயில தான் செய்வாங்க சோ நான் இது கூட கடுகு எண்ணெய் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி இத நல்லா mix பண்ணி விட்டுறேன் இப்போ இது கூட மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மாரினேட் ரெடி ஆயிடுச்சு இத நம்ம ஒரு நைட் ஃபுல்லா ஃப்ரீசர்ல வைக்க போறோம் நீங்க ஃபிரிட்ஜ்ல இத நைட் ஃபுல்லா வெச்சீங்கன்னா இந்த மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடும் சோ நம்ம இத லோ ஃப்ளேம்ல குக்க பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும் இப்போ ஒரு பவுல்ல நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் மல்லி தூள் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு pan heat பண்ணிட்டு அதுல 2 டீஸ்பூன் கடுகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது நான் இரும்பு கடாயில தான் செய்யணும் ஆனா என்கிட்ட இரும்பு கடாய் இல்லாததனால நான் நான்ஸ்டிக் pan யூஸ் பண்ணி செய்றேன் இன்னைக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பெரிய வெங்காயம் பிரவுன் கலரா வர வரைக்கும் நாம இத நல்லா வணக்கிக்கணும் இது கூட நான் இப்ப கொஞ்சமா சக்கரை ஆட் பண்றேன் இந்த சக்கரை எதுக்குன்னா இந்த வெங்காயம் எல்லாம் சீக்கிரமாவே பிரவுன் கலரா நல்லா வணங்கி வந்துடும் சோ அதுக்காக நான் கொஞ்சமா சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா பிரவுனா மாறிடுச்சு இது கூட இப்ப 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வணக்கிக்கோங்க
அது கூடவே நம்ம மசாலா எல்லாம் வாட்டர் போட்டு தண்ணி போட்டு கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட இப்ப நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதை நான் நல்லா கலந்து விட்டுடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணலாம். இதுல இருக்கிற வாட்டர் எல்லாம் கம்மியாயிட்டு இது நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம இதை ஸ்லோ ஃப்ளேம்ல குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இதை ஓபன் பண்ணி கலரி விட்டுடுறேன். இது அடி பிடிக்காத மாதிரி நீங்க அப்பப்போ இதை ஓபன் பண்ணி கலரி விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சிடுறேன். இன்னும் நான் ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே கம்மியாயிட்டு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு நான் இது கூட 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதை நம்ம லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல குக் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா வேகிற வரைக்கும் இதை நம்ம லோ ஃப்ளேம்ல குக் பண்ணணும். இது அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக அப்பப்ப இதை ஓபன் பண்ணிட்டு நம்ம இதை நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ பாத்தீங்கன்னா மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு, எண்ணெய் எல்லாம் தனியா வந்து நம்ம டிஷ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் கோஷா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.